நாங்களும் இந்த விஸ்வ மடுவிலே இந்த நிகழ்வை ஆரம்பித்திருக்கின்றோம். நாங்கள் அரசுக்கு எதிரானவர்கள் அல்லது பயங்கரவாத நடவடிக்கைக்கு ஆதரவானவர்கள் என்ற கட்டமல்ல. எங்களுக்கு இருக்கின்ற அன்றாட பிரச்சனைகளை இந்த அரசாங்கம் தீர்க்க வேண்டும். அன்றாட வாழ்க்கைக்கு இன்றைக்கு மக்கள் கஷ்டப்படுகின்றார்கள். இன்றைக்கு வைத்தியசாலையிலே மருந்துகள் இல்லை, பனடோலுக்கு கூட வழி இல்லாத சூழ்நிலை. ஆகவே நாங்கள் செய்கின்ற இந்த ஆர்ப்பாட்ட பேரணி தொடர்ந்து பன்மடங்காக பெறும் என்பதை நாங்கள் உறுதியாக நம்புகின்றோம். ஏனென்றால் மக்கள் மத்தியிலே இதை நாங்கள் காட்டுகின்ற பொழுது முழு மக்களும் இதில் சேர்ந்து அணிதிரண்டு எதிராக இந்த கோத்தபாய அரசாங்கத்தையும் இந்த ராஜபக்ச அரசையும் இந்த மந்திரி சபையையும் நாங்கள் முற்றாகவே துரத்த வேண்டும். எந்த வகையான பேச்சுவார்த்தைகளுக்கும் இடமில்லை, எந்த விதமான சமாதான கருத்துக்களுக்கும் இடமில்லை. நாங்கள் ஒன்று கேட்கின்றோம், நீங்கள் இந்த அரசை விட்டு விலகி எங்களுக்கு இடம் அளியுங்கள், உண்மையான தேர்தலை நடத்துங்கள், ஊழலற்ற தேர்தலை நடத்துங்கள், தேர்தலிலே வெல்லுவோம், ஆட்சியை பொறுப்படையுங்கள், மக்கள் ஆட்சியை நடத்துவார்கள். ஆகவே கடன் வாங்குவதிலே கண்ணாக இருக்கின்றீர்கள் ஒழிய, கமிஷன் அடிப்பதிலே கண்ணாக இருக்கின்றீர்கள் ஒழிய, எந்த வகையிலும் மக்களுக்கு பிரயோசனமான விஷயங்களை செய்யவில்லை. இன்று விவசாயத்தை பற்றி கதைக்கவில்லை, இந்த நாட்டிலே பொருளாதாரத்தை ஈட்டுவதை பற்றி கதைக்கவில்லை, கடன் வாங்குறதை பற்றியே புதுசாக வந்த மந்திரி சபை உறுப்பினர்களும் இந்த நிதியமைச்சரும் ஓடி திரிகின்றார்கள். கோடிக்கணக்கான காசுகளை செலவழித்து கடன் வாங்க திரிகின்றார்கள். ஆகவே நாங்கள் கூறுகின்றோம், அரசாங்கமே நீ விட்டு விலகு, விரைவாக வீட்டுக்கு செல், இந்த மக்களை நிம்மதியாக வாழவிடு. இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பில்லை, இளைஞர்கள் ஜுவதிகளுக்கு ஒரு வேலை வாய்ப்பும் இல்லை, அவர்கள் தங்களுக்கு வேலையை வழங்கு நியாயமான தீர்வு வழங்குகின்ற அடித்து நொறுக்குகின்றீர்கள். நாங்கள் எந்த வகையிலும் வன்முறையை பாவிக்க மாட்டோம், கடைசி வரைக்கும் நாங்கள் வன்முறை வழங்க மாட்டோம். எங்களுடைய அரசு மக்களுடைய அரசாக அமைய வேண்டும். ஆகவே நீங்கள் எங்களுக்கு உரிய இடத்தை தந்து இந்த அரசாங்கம் உடனடியாக விலகி விட்டு செல்ல வேண்டும். இந்த நாட்டில் இருக்கின்ற தமிழ் கைதிகளையும், தமிழ் அரசியல் கைதிகளையும், சிங்கள அரசியல் கைதிகளையும், முஸ்லீம் அரசியல் கைதிகளையும் உடனடியாக விடுதலை செய்ய வேண்டும். அதுபோலவே இந்த நாட்டில் இருக்கின்ற தமிழர்களுடைய பிரச்சனை, முஸ்லீம்களுடைய பிரச்சனை, சகல இனங்களுடைய பிரச்சனைகளையும் நீங்கள் தீர்வு காண வேண்டும். இந்த நாட்டில் இருக்கின்ற விலைவாசிக்கு தீர்வு காண வேண்டும். இந்த நாட்டில் இருக்கின்ற விவசாயிகளுடைய பிரச்சனைக்கு தீர்வு காண வேண்டும். ஆகவே ஒன்று சேர்ந்து எழுப்புகின்ற இந்த குரல்கள் உலகமெல்லாம் ஓங்க வேண்டும். உலகத்திலே வாழுகின்ற சகல மக்களும் எங்களுக்கு ஆதரவாக திரும்ப வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு உதவி செய்கிறோம். நன்றி. எனது பெயர் ஜோசப். நாங்கள் இந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்திருப்பதற்கான காரணம் கருத்துக்களும் ஏற்கனவே சொல்லப்பட்டது. 74 வருட காலமாக இந்த அரசியல்வாதிகளை அரசியல்வாதிகள் தொடர்ந்து ஏமாற்றித்தான் வந்திருக்கின்றார்கள். வாக்குறுதி அரசியலை அள்ளி வீசி மக்களை ஏமாற்றி துன்பத்துக்குள் ஆளாக்கி தங்களோட தேவைகளை பூர்த்தி செய்வதற்கான வேலைகளைத்தான் செய்து கொண்டு வருகின்றார்கள் இன்று வரை. உதாரணமாக மக்களை பிரித்தாலும் தந்திரம், இன அடிப்படையில் மத அடிப்படைகளை அடிப்படையில் ஒதுக்கி நடுத்தருவில் விட்டு வந்திருக்கிறார்கள். 77 பின்னரான காலப்பகுதியை நாங்கள் எடுத்துக்கொண்டால் டொலரின் விலை வந்து 8 ரூபாவாக இருந்தது. இன்றைக்கு டொலரின் விலை என்ன? எங்கட இன்றைக்கு நான் எங்களுக்கு சாப்பிடுவதற்கு வழி இல்லை, பால் இல்லை, மண்ணெண்ணெய் இல்லை, டீசல் இல்லை, பெட்ரோல் இல்லை, இதை அடுக்கலாம். இந்த நிலை தொடர்ந்த வண்ணமே இருக்கின்றது. இதை மாற வேண்டும், மாற்ற வேண்டும் என்பதற்காக நாங்கள் இன்று வீதியில் இறங்கி இருக்கின்றோம். இது முதலாவது அங்கம். எங்களது வாழ்க்கை பிரச்சனையில் எதிர்கால சந்ததி என்ன செய்ய போகின்றது? இன்றைக்கு பிள்ளைகளுக்கு குடிப்பதற்கு பால் இல்லை, இதை ஒருவரும் உணர வேண்டும். நாளைக்கு தெருவில் வந்து நிற்க வேண்டும். இன்றைக்கு வரிசைகளில் நிற்கின்றார்கள், மயங்கி விழுகிறார்கள், மறிக்கிறார்கள். இவர்களை பற்றி கதைப்பதற்கு யாரும் இல்லாத ஒரு சூழ்நிலை காணப்படும். இருந்தும் இன்று கொழும்பை எடுத்துக்கொண்டால் நாங்கள் உணர்கிறோம், இன்று ஒரு பாரிய ஆர்ப்பாட்டத்தில் இன்றைய இளைஞர்கள், யுவதிகள், மாணவர்கள் பாதையில் இறங்கியிருக்கின்றார்கள். நல்ல விஷயம்,
நாங்களும் அதை அவதானித்துக் கொண்டு இருக்கின்றோம். அவர்களுக்கு ஒத்துழைப்பு நல்கிறாங்க இருக்கிறோம் எதிர்காலத்திலையும். அதே நேரத்தில் ஒரு விஷயத்தை சொல்ல வேண்டும், அவர்களும் வலு நிதானமாக இருக்க வேண்டும். திரும்பியும் எங்களை கொண்டாந்து நடுத்தருவில் விடாத முறைக்கு அவதானமாக இருந்து அந்த தலைமையத்தை வழி நடத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். உணவை 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 வெளியேறு போத்தா அரசு 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 வெளியேறு மக்கள் ஆட்சி வளரட்டும் மக்கள் ஆட்சி வளரட்டும் மக்கள் ஆட்சி வளரட்டும் தமிழ் சிங்கள முஸ்லிம் ஒற்றுமை வளரட்டும் 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 எங்களை சுட்டு தள்ளிய ராஜபக்சவை எங்களை சுட்டு தள்ளிய ராஜபக்சவை விவசாயத்துக்குரிய பசலியை விவசாயத்துக்குரிய பசலியை விவசாயத்துக்குரிய பசலியை விவசாயத்துக்குரிய பசலியை விவசாயத்துக்குரிய பசலியை மக்களை வளைக்கும் அரசாங்கத்தை மக்களை வளைக்கும் அரசாங்கமே மக்களை வழங்கும் அரசாங்கமே மக்களை வளைக்கும் அரசாங்கமே மக்களை வளைக்கும் அரசாங்கமே மக்களை வளைக்கும் அரசாங்கமே கோத்தா அரசே வெளியேறு கோத்தா அரசே வெளியேறு